ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்ட் இருந்து ஃபீனால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபீனால்ஸோட கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். கிளாஸ் 3ல என்னென்ன இருக்குன்னா 2 மார்க்ஸ் இருக்குது. என்னென்ன 2 மார்க்ஸ் இருக்குது அதோட ஈஸி கான்செப்டில் வந்து நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீனால்ஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 2 மார்க் இருக்குது. 6 2 மார்க்கில் வந்து 6th வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் ஒரு 13-18 கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் மேபி ஒரு 5 கொடுத்துட்டு 5 மார்க் ஆகும், 10 கொடுத்துட்டு ஒரு 10 மார்க் ஆகும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு 2 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, இனிமேட்டு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க ஒவ்வொரு 2 மார்க்கோட ஆன்சரும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சின் ரிங்கோட ஒரு ஓஹெச் ஆல்கஹால் அட்டாச் ஆயிருந்தால் அதுதான் ஃபீனால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கார்பன் ஆட்டம் வந்து sp2 ஹைப்ரைஸ்டாக இருக்கும். இல்லை ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டம் கூடயும் ஓஹெச் குரூப் வந்து லிங்க் ஆகி sp2 ஹைப்ரைஸாக இருக்கும். இதுதான் ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. அடுத்து யூஸ் ஆஃப் ஃபீனால் பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷனில் வந்து ஃபீனால்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணப்படுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாலிடிகே ரெசின்லேருந்து யூஸ் பண்ணப்படுது டு மேக் பேக்லைட்ஸ். பேக்லைட்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் விலையெல்லாம் இருக்குல்ல, அதுதான் பேக்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்காக ஃபீனால் யூஸ் பண்ணப்படுது. ஃபீனால் வந்து எந்தெந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரின் டேப்லெட் இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணப்படுது. ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் இருக்குது, அந்த டைஸ் இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணப்படுது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் யூஸ் பண்ணப்படுது. அப்புறம் சில காமன் திங்ஸ் லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸில், ஹெர்பிசைட்ஸில், நைலானில், இந்த மாதிரி சில லைக் ஆன்டிசெப்டிக் லைக் டெட்டால் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஃபீனால்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீனால் பார்த்துட்டு யூஸ் ஆஃப் ஃபீனால் பார்த்துறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ஒரு 5 மார்க்காக கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை 10 மார்க்கில் ஒரு சப்டிவிஷன் 1 2 இந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் சீட்ஸோல் பார்க்கலாம். சிரிசோலோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு ஃபீனாலோட ஒரு CH3 அட்டாச் ஆயிருந்தால் அதுதான் வந்து சிரிசோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த CH3 வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆயிருந்தால் ஆர்த்தோ, மெட்டா, பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதனால் வந்து இது ஓ சிரிசோல், இது எம் சிரிசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. சிரிசோல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஆன்டி பேக்டீரியலாகவும் ஒரு இன்செக்டிசைடு ப்ராப்பர்ட்டியாகவும் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து அதனால் இன்செக்டிசைட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப நச்சுத்தன்மை டாக்ஸிசிட்டியாகவும் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு பேர் ஸ்கின் மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இது ஃபீனாலோட டெரிவேட்டிவ் தான் வந்து பார்த்திங்கன்னா சிரிசோல். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபீனால் ஃபார்மாலிடிகே ரெசின்லாம் வந்து உருவாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிறதுலே வந்து எம் சிரிசோல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புரோட்டோகிராபிக் டெவலப்மெண்ட்காகவும் அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓ ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் சிரிசோல் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் ரெசினோசீரால் பார்க்கலாம் வாங்க. ரெசினோசீரலோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இது 1, இது 2, இது 3. 1 இடத்துலையும் 3 இடத்துலையும் ஓஹெச் அதாவது ஆல்கஹால் கண்டெய்னர் இருந்தால் அதுதான் ரெசினோசீரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் ஒரு பென்சின் ரிங்கில் வந்து ஓஹெச் வந்து 1 and 3 பிளேஸில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அது பேர் தான் ரெசினோசீரல். ரெசினோசீரல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் எதெல்லாம் ட்ரீட் பண்ணனா, அசி நம்ம முகத்தில் பிம்பிள் வரும்ல அந்த அசினை ட்ரீட் பண்ணுறதுக்காக உதவுது. அடுத்து செரிப்ரோசிக் டெர்மாட்டசிஸ் அதாவது நம்ம தலையில் பொடுகு வருதுல அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக உதவுது. நம்ம தோல் மேலே இக்கிமான்னு சொல்லுவோம்ல, இச்சி சொரிலாம் வருதுல அதுக்காக யூஸ் பண்ணப்படுது. அடுத்து சோரியாசிஸ் படத்தாமரைன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அப்புறம் ஸ்கின்ல வர சில டிஸார்டர் லைக் வந்து க்ரான்ஸ், கால் யூசஸ், வாட்ஸ் இதெல்லாம் வந்து கான்ஸ்னால் என்ன சொல்லுவோம்னா காலில் புண்ணு வர்றது, கால் யூசஸ்னால் ஸ்கின்ல வந்து தனித்தனியாக தோல் பிரியறது, வாட்ஸ்னால் மருவெல்லாம் உதிர்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்தப்படுது. அப்புறம் இது வந்து எதிர்ந்து தோல் மேலாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்டான தோல் மேலே ஸ்கேலி ரஃப்டு ஸ்கின் இது மேலெல்லாம் இது யூஸ் பண்ணப்படுது. ஸ்ட்ரக்சர் அண்ட் ரியூசஸ் ஆஃப் ரிசோர்ஸினால் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் நாப்தனால் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் நாப்தனால், ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் ரெசினோசினால் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் நாப்தால் பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஸ் ஆஃப் நாப்தனால், நாப்தாலில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. 1 நாப்தால் and 2 நாப்தால். ஃபஸ்ட்டு நாப்தால் எப்படி 1 and 2 பிரிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்ம ஃபஸ்ட்டு தெரியும், நாப்தலின்னாவே 2 பென்சின் ரிங் அட்டாச் ஆகிருக்கும், அதான் நம்ம நாப்தலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பென்சின் ட்ரிங்க்கு வந்து நம்ம நம்பர் சொல்லுவோம். நம்பர் சொல்லுவோம் இங்கே 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி ஆல்ஃபா பொசிஷன் பீட்டா பொசிஷன் சொல்லும் போது இங்கே ஆல்ஃபா இங்கே பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வச்சு தான் இதுக்கு 1 நாப்தால் 2 நாப்தால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது. ஃபஸ்ட்டு 1 நாப்தால் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான்
நான் ஃபஸ்ட்டு நாப்தாலோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் ஒன்னில் வந்து இந்த ஓஹெச் அட்டாச் ஆகியிருந்தால் இதுக்கு பேர் தான் ஒன் நாப்தால். இதுக்கு வந்து ஆல்ஃபா நாப்தால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்து டூ நாப்தால் பார்த்தீங்கன்னா, இந்த பென்சின் ரிங்கோட செகண்ட் பிளேஸில் ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கும், அதாவது பீட்டா பொசிஷனில் ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து டூ நாப்தனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நாப்தனால் இது தான். அடுத்து நம்ம யூஸ் ஆஃப் நாப்தனால் பார்க்கலாம். நாப்தனால் யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் இன்செக்டிசைடாகவும் பயன்படுத்தப்படுது. அப்புறம் சில வகையான டைஸ் எல்லாம் உருவாக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. அப்புறம் மெத்தில் அண்ட் டையத்தில் ஈத்தர் ஆஃப் பீட்டா நாப்தனால் வந்து எதுக்குலாம் யூஸ் பண்ணப்படுதுன்னா, பர்ஃப்யூமோட எக்ஸ்டென்சிவாகவும் யூஸ் பண்ணப்படுது. ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ் ஆஃப் நாப்தனால், அதாவது ஒன் நாப்தனால் டூ நாப்தால், இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷனாக என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஃபீனால்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஃபீனால் வந்து சால்ட்டு கூட ரியாக்ட் ஆகுமோ, என்ன ஓஹெச் கூட ரியாக்ட் ஆகுமோ, என்ன ஆக போகுது, எஃப்இசிஎலோட ரியாக்ட் ஆகுமோ, என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக ஒரு 18 கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ வகுப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட் ஆர் ரியாக்ஷன் வித் என்ஏ ஓஹெச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட் ஆர் ரியாக்ஷன் வித் என்ஏஓஹெச், இதுதான் பார்க்க போகிறோம். எப்படி ஃபீனால் வந்து ஒரு சால்ட்டாக ஃபார்ம் ஆகுது, இல்லை ஃபீனால் வந்து ஒரு என்ஏஓஹெச் கூட ரியாக்ட் ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபீனால் வந்து ஒரு என்ஏஓஹெச்சோட ரியாக்ட் பண்ண விடுறோம். இந்த ஓ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், இந்த ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ், இந்த என்ஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ், இந்த ஓஹெச் வந்து மைனஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் அட்டாச் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓ என்ஏ அட்டாச் ஆகிடுச்சு. இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் சொல்லி அட்டாச் ஆகும். ஸோ இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா, ஹெச், அப்புறம் இங்கே இருக்க ஒரு ஓ, ஹெச் டூ ஓ. அதனால் இது இப்படி ஃபார்ம் ஆகிட்டதுனால இதுக்கு பேர் வந்து சோடியம் ஃபினாக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெண்டு ஃபீனால் வந்து டூ என்ஏ கூட வந்து ரியாக்ட் ஆகுது. ரெண்டு ஃபீனால் டூ என்ஏ கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும், இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா. ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் அட்டாச் ஆகி ஓ என்ஏ, அதே சோடியம் ஃபினாக்சைடு, ரெண்டு டூ சோடியம் ஃபினாக்சைடு கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே இருக்க ஹெச் வந்து இந்த சைடு வந்து ரெண்டு ஹெச், இங்கே ரெண்டு இருக்கிறதுனால, இங்கே ரெண்டு ஹெச் இருக்கனால ஹெச் டூவாக பிரிஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபீனாக்சைடு வந்து ஒரு வீக்கு கார்பாக்சிலிக் ஆசிடோட வீக்கராக இருக்கும்போது இது வந்து சோடியம் கார்பனேட்டோடையோ இல்லை பைகார்பனேட்டோடையோ வந்து இது ரியாக்ட் ஆகாது. அதை வந்து இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ஏ டூ சிஓ த்ரீன்னு சொல்லுவோம், இல்லை என்ஏஹெச் சிஓ த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ரியாக்ட் ஆகாது. இதில் நல்லா ஒரு முக்கியமான பாயிண்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், ரியாக்ஷன் வித் எஃப்இசிஎல் த்ரீ. ரியாக்ஷன் வித் எஃப்இசிஎல் த்ரீ, எஃப்இசிஎல் த்ரீனான ஃபெரிக் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபெரிக் குளோரைடு, அதாவது ஃபீனால் வந்து நேச்சுரல் ஃபெரிக் குளோரைடு சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், பர்பிள் கலர் கிடைக்கும். ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து ஃபீனாலில் வந்து நம்ம வந்து ஃபெரி நேச்சுரல் ஃபெரிக் குளோரைடு கான்சன்ட்ரேஷனாக ஆட் பண்ணும் போது நமக்கு பர்பிள் கலரில் ரியாக்ட் ஆகும். இது எல்லா வகையான ஃபீனால்ஸுமே நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். எஸ்டர் வந்து எப்படி இந்த ஃபீனால்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரியாக்ஷனுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஷாக் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். அது நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபீனால் வந்து இந்த அல்கைலி சொல்யூஷனில் இருக்கும் போது எது கூட ரியாக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஆசிட் குளோரைடு இது கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபெனிலி எஸ்டர் வந்து கிடைக்குது. இதில் வந்து என்ன நடக்கும்னா, அந்த அல்கைல் சொல்யூஷன் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீனாக்சைடு அயானோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகிடு நமக்கு வந்து ஆசிட் குளோரைடாக மாறுது. இதோட ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, சோடியம் வந்து சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் ஃபீனாக்சைடாக மாறுது. எப்படின்னா, இந்த ஓவும் என்ஏவும் ஜாயின் ஆகிட்டு சோடியம் ஃபீனாக்சைடாக மாறுது. மீது இருக்க ஹெச் டூ ஓ வந்து ரிலீஸ் ஆகிடுது. இந்த சிஓ த்ரீ வந்து சிஓட் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. அடுத்து இந்த சோடியம் ஃபீனாக்சைடு இதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதை சோடியம் ஃபீனாக்சைடோட என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசிட்டேட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவோட இந்த சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ இதெல்லாம் ஜாயின் ஆகிடுது. இந்த சிஎல்லும் என்ஏவும் தனியாக பிரிஞ்சு போயிடுது. என்ஏ சிஎல் தனியாக பிரிஞ்சு போயிட்டு மீது ஃபெனிலி அசிட்டேட் கிடைக்குது. இந்த ஓ என் இந்த இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்து பென்சிலில் அசிட்டேட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஃபெனிலி பென்சோனேட் கிடைக்குது. அதாவது இந்த ரெண்டு பென்சின் ரியாக்ஷனும் இந்த சி டபுள் பாண்ட் ஓ இந்த ஓ வந்து ஜாயின் பண்ணிடுது. இந்த என்ஏசிஎல் வந்து மறுபடியும் வெளியே போயிடுது. என்ஏசிஎல் என்ஏசிஎல் ஹெச் டூ ஓ ரிமூவ் பண்ணால் நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு ஃபெனிலி அசிட்டேட் சோடியம் பென்சோனேட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஃபீனால் வந்து பென்சிலி குளோரைடோட ரியாக்ட் ஆகுதுல, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஷாக்மன் பேவ்மன் ரியாக்ஷன். இதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து ஃபார்மேஷன்
ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் வந்து பார்க்கலாம். முன்ன என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் பார்த்தோம், இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர் பார்க்க போகிறோம். அது ESET. ஸோ கொஞ்சம் ஃபில்லிங் மாதிரி இருக்கும், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் வந்து ஃபீனால் வந்து அல்கைலி ஹாலைடோட சோடியம் சொல்யூஷனில் இருக்கும் போது ரியாக்ட் ஆகுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெனிலி ஈத்தர் கிடைக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த அல்கைலி சொல்யூஷனோட ஃபீனால் ரியாக்ட் ஆகுது, சேம் அதே மாதிரி தான் ரியாக்ட் ஆகி அல்கைலி ஹாலைடோட ரியாக்ட் ஆகி கிடைக்குது. இதில் ஃபஸ்ட்டு எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா C6H5OH. இதில் நம்ம ஃபீனால் டயக்ராம் கூட நம்ம எழுதிக்கலாம். இது வந்து NaOHஓட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் ஃபீனாக்சைட் வித் ரிமூவல் ஆஃப் வாட்டரோட கிடைக்குது. இந்த சோடியம் ஃபீனாக்சைட் தான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இதை நம்ம இதே ஃபார்மேட்டில் கூட எழுதிக்கலாம். இந்த சோடியம் ஃபீனாக்சைட் வந்து எதுக்கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாலைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எத்திலி பெனிலி ஈத்தர் வந்து கிடைக்கும் வித் ரிமூவல் ஆஃப் NaCl-ஓட கிடைக்கும். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஏல வந்து என்ன நடக்குன்னா ஃபீனால் வந்து அல்கைலி ஹாலைடோட ரியாக்ட் ஆகும்போது அல்கைலி ஹாலைடில் நம்ம வந்து குளோரைடு எடுத்துக்கிறோம். இதில் பியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபீனால் வந்து டையத்தில் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் இதில் அதே சேம் அல்கைலி சொல்யூஷனில் தான் ரியாக்ட் ஆகும். இப்போ நமக்கு அனிசோல் கிடைக்கும். அனிசோல்னால் வந்து மெத்திலி பெனிலி ஈத்தர் தான் நம்ம வந்து அனிசோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சேம் ஃபீனாலோட NaOH வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்னென்னா சோடியம் ஃபீனாக்சைட் கிடைக்கும் ப்ளஸ் ரிமூவல் ஆஃப் வாட்டர். அதே ரியாக்ஷன் தான் இங்கே எழுதிக்கிறோம். சேம் வந்து நம்ம சோடியம் ஃபீனாக்சைட் எழுதிக்கிறோம். இந்த இடத்துல எதோட ரியாக்ட் ஆகும்னா டைமெத்தில் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகும். டைமெத்தில் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகும்போது இந்த ஓ வந்து CH3-ஓட அட்டாச் ஆகிடும். மீது இங்கே ரெண்டு CH3 இருக்காங்க, இன்னொரு CH3 இந்த ப்ளஸ் ஹெச்சு ப்ளஸ் SO4 இது வந்து தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து ஒரு அனிசோல் வந்து கிடைக்குது. அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம், ரியாக்ஷன் ஆஃப் ஜிங்க் டஸ்ட். ரியாக்ஷன் ஆஃப் டிங்க் டஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து ஜிங்க் டஸ்ட்டோட டிஸ்டில் பண்ணப்படுது. பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லோ ஈல்ட் ஆஃப் பென்சின் வந்து கிடைக்கும். இந்த ஃபீனால் வந்து ஜிங்க் டஸ்ட்டோட வந்து டிஸ்டில் பண்ணும் டிஸ்டிலோட ரியாக்ஷன் தான் இது. ஸோ இஜெட்டனும் ஓவும் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த பென்சின் வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஸோ நம்ம அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், நைட்ரோசினேஷன், சல்ஃபோனேஷன், ரீமன்டீம ரியாக்ஷன் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அஞ்சும் பார்த்துட்டோம், அடுத்து நம்ம இது பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், இந்த ஹாலஜனேஷன் அண்ணா நைட்ரேஷன் அதெல்லாம் எப்படி ஈஸியாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு இந்த ஹாலஜனேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹாலஜனேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து ப்ரோமைன் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கெட் ப்ரிசிப்டேட் ஆகி தான் கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபீனால் வந்து எதுக்கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3-ப்ரோமோ, அதான் நான் சொன்னால ப்ரோமைன் வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O ரியாக்ட் ஆகுது. இந்த ப்ரோமைடு வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த பிளேஸ்லையும் கீழே இந்த பிளேஸ்லையும் அட்டாச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சொல்லுவோம், இது 3. ஸோ இது இதிலெல்லாம் விட்டுருவோம். இதை 4 சொல்லுவோம், ஸோ 4. இது 5 இல்லை விட்டுருவோம். ஸோ இது 6 சொல்லுவோம், 6. ஸோ அதனால தான் 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் ஓகேச்சிருக்கனால ஃபீனால். மீது இந்த ஹெச் இங்கே ஹெச் இருக்கும் இல்லையா, ஒரு இந்த இடத்துல அட்டாச் ஆகும் இந்த இடத்துல ஹெச் இருக்கும் இல்லையா, இந்த ஹெச்சும் பிஆரும் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா CS2 இல்லைனா CL4 நான் போலர் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு வர்றதுனால ஒரு ஆர்த்தோவோ இல்லை பேராவோ ப்ரோமோ ஃபீனால் வந்து ஃபார்ம் ஆகுது. அது எப்படி சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாலோட ப்ரோமைட் வந்து CS2-ஓட கேரி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்த்தா பொசிஷன்லேயும் கேரி ஆகும், சேம் டைம் பேரா பொசிஷன்ல அதான் ஓபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சப்போஸ் இங்கே கரெக்டாக மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து நைட்ரேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். நைட்ரேஷனை என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீனாலோட ஒரு நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனால் அது நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபீனாலோட டைலூட் HNO3 வந்து ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையோ லைக் ஆர்த்தோ சேம் பேரா எப்பயுமே இதே இடத்துல தான் நடக்கும். இந்த இடத்துல அட்டாச் ஆகும் போது ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரோ நைட்ரோ ஃபீனால் வந்து கிடைச்சிடுது. இதே சேம் அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் நைட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணும்போது இதில் வந்து பிரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. பிரிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஃபீனாலோட கான்சன்ட்ரேட்டட் H2O பண்ணும்போது லைக் 3 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே NO2, NO2, NO3 மூணு இடத்துல ஃபார்ம் ஆகிடுது. மூணு இடத்துல ஃபார்ம் ஆனதுனால இதுக்கு வந்து 2,4,6 டை நைட்ரோ ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்து நைட்ரோசேஷன். முன்ன பார்த்தது பார்த்திங்கன்னா
முன்னே பார்த்தது பார்த்திங்கன்னா நைட்ரேஷன், இப்போ பார்த்திங்கன்னா நைட்ரோசேஷன். நைட்ரோசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபீனால் வந்து நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆகும். முன்ன எதில் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆசிட், இது வந்து நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பி நைட்ரோஸோ ஃபீனால் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஃபார்ம் ஆகும். ஃபீனாலோட பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நைட்ரஸ் ஆசிட் NaNO2வோட HCl வந்து 5 டிகிரி செல்சியஸ் வந்து ரியாக்ட் பண்ணும் போது என்ன நடக்கணும், இந்த NO வந்து நமக்கு பேரா பொசிஷனில் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ அதை வந்து டைலூட் HNO3யோடு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா NO2 ஃபார்ம் ஆகி பேரா நைட்ரோஃபினால் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சல்ஃபோனேஷனில் ஃபீனால் வந்து கான்சன்ட்ரேஷன் சல்ஃபியூரிக் ஆசிடில் வந்து 20 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஆர்த்தோஃபீனோ சல்ஃபோனிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 100 டிகிரி செல்சியஸில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது கிடைக்கும். இதோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபீனால் வந்து H2SO4 20 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது, 100 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 20 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் ஆகும்போது இது ஆர்த்தோவோலையே அட்டாச் ஆகிக்குது. இதே 100 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் பண்ணும்போது இது வந்து பேரால் அட்டாச் ஆகிட்டு ஆர்த்தோ பீனாலி சல்ஃபோனிக் ஆசிடும் பேராபீனாலி சல்ஃபோனிக் ஆசிடும் கிடைக்குது. நம்ம அடுத்து பார்க்கலாம் பார்த்துவாங்க. அடுத்து பேர் பார்த்திங்கன்னா ரீமன் டீமர் ரியாக்ஷன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது டைக்ளோரோ ப்ரோபோனிக் அடிஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து 2 மார்க்கில் மட்டும் இல்லைங்க, 5 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 10 மார்க்கில் சப் டிவிஷனாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ நல்லா அது கவனமாக நல்லா கவனிச்சுக்கோங்க, அதே மாதிரி நோட்ஸும் எடுத்துக்கோங்க. இதுக்கு டைக்ளோரோ ப்ரோபனோயிக் அடிஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ரீமன் ட்ரீமர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த ஃபீனால் நம்ம எதுக்கோட ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குளோரோஃபார்மோட இந்த அக்வஸ் சொல்யூஷனில் வச்சு, அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷனில் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவோம் பை ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் மூலியமாக ட்ரீட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து சல்சலைட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைட் வந்து ப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா எதோடனா குளோரோஃபார்மோட ப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா நமக்கு சால்சிலிக் ஆசிட் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபீனாலோட வந்து CH3CHCl3AQ அக்வஸ் அதாவது NaOH சொல்யூஷன் இது வந்து ரியாக்ட் ஆகும். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ஓக்கோட NaOH வந்து அட்டாச் ஆகிக்கிட்டு இங்கே CHO கிடச்சிருது. இதை வந்து இது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும், அதுதான் நம்ம இப்போ வந்து மெக்கானிசத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து H+H2O ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து சால்சிலிக் ஆனைட்ரைடு வந்து கிடச்சிருது. லைக் இந்த NaOH பதிலாக H வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிசத்தில் பார்ப்போம் வாங்க. இந்த ரீமன் ரியாக்ஷனோட இதுக்கு வந்து அதர் ஃபீனால்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு இன் டு தி COH குரூப். இது வந்து ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷனாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த அபவ் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடோடு தான் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுன்னா டைக்ளோரோ கார்பனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனில் இருக்க இந்த CHCl3 இருக்குல்ல, இதை நம்ம எடுத்துக்குவோம். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே C இங்கே மேலே இந்த H வந்துருச்சு, இந்த 3 CL3 இங்கே வந்துருச்சு. இது எதுக்கோட ரியாக்ட் ஆகுதுன்னா இந்த ஃபீனால் இருக்க OHயோடு தான் ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த OH வந்து நம்ம இங்கே எழுதிக்குவோம். இந்த OH வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகுது. இந்த இடத்துல அட்டாச் ஆனால் நல்லா இருக்கும் H2O ஆகுமா, H2O வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ இந்த எவாப்ரேட் ஆகிட்டு இங்கே இருக்க பாண்டு தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே CL மீது இருக்க காம்பவுண்ட்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் வந்து பார்க்கலாமாங்க. இந்த ரியாக்ஷனை இந்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தனியாக மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு இது தனியாக வந்து செப்பரேட் ஆகிடுது. செப்பரேட் ஆகினா என்ன நடக்கும், இந்த CL3 இந்த CCl அது அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே ஆகிட்டு இந்த CL தனியாக ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டைக்ளோரோ கார்பனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஆஃப் டைக்ளோரோ கார்பன் இருக்குல்ல, அது வந்து ரியாக்ட் ஆகுது எதுக்கோடன்னு சொல்கிறீங்கன்னா சோடியம் ஃபீனாக்சைடோட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து டைஹாலைட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து டைஹைட்ரோலிசிஸ் அப்புறம் தி ஹானைட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து இந்த ஃபீனாக்சைடு அயானில் தானே நமக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகுது. இந்த ஃபீனாக்சைடு அயானில் எப்படிலாம் நீங்கள் வந்து பாண்டு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் டீட்டெயில் நோட்ஸ் கொடுத்துறேன், அதை நீங்கள் போய் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
குளோபல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த குளோபல் ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சோடியம் ஃபீனாக்சைடு இருக்குல்ல, இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகிட்டு அப்புறம் அண்டர் தி 125 டிகிரி செல்சியஸ் 6 அட்மாஸ்பியரில் வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ப்ரெஷர்லாம் வந்து மாறி சால்சிலிக் ஐஸ் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் அப்படிங்கிற ரியாக்ஷன் வந்து தான் நடக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சோடியம் ஃபீனாக்சைடை வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடோட 125 டிகிரி செல்சியஸில் வந்து 6 அட்மாஸ்பியரில் வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், இங்கே வந்து COONA வந்து ஃபார்ம் ஆகும், இங்கே OH ஃபார்ம் ஆகும். இது எப்படிங்க, இங்கே H ஃபார்ம் ஆகுது, இங்கே வந்து ஒரு NA ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நடுவில் வந்து நம்ம 125 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சு ஹீட் பண்ணும்போது வாட்டர் அதாவது H2O வந்து பிளேஸ் ஆகுது. அந்த H2O பிளேஸ் ஆகும்போது இங்கே H வந்துடுது. ஸோ இந்த NA இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு இந்த O வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ சோடியம் சால்சிலேட் கிடச்சிருது. இந்த சோடியம் சால்சிலேட் வந்து H+H2Oவோட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம OH இங்கே COO இந்த NA வந்து எவாப்ரேட் ஆகிட்டு இங்கே H வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஸோ சால்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்குது. இதோட மெக்கானிசம் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து எப்படி எப்படிலாம் எலக்ட்ரான் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இருக்க நோட்ஸில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதோட ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் ஷாச்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிதான் என்னோடய பேர். இப்படியும் சொல்லிட்டு இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது 2 மார்க்கில் ப்ளஸ் ஒரு 5 மார்க்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்மேன் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபீனால் வந்து ஒரு ஹைட்ரஜன் சயனைடோட மிக்சர், ஹைட்ரஜன் சயனைடு அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் குளோரைடு அப்புறம் அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு அமோனியம் குளோரைட் கிறிஸ்டலோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஹாலைட்ரேட் வந்து கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீனால். இதோட நமக்கு எதோட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் சைனைட்ஸ் அப்புறம் ஹைட்ரஜன் குளோரைட் இது ரெண்டுத்து கூடயும் வந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் இது கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இதை கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த CH இந்த எண்ணு விட்டுருங்க, இந்த CH இருக்கு இல்லையா, ஸோ இந்த CH நம்ம வந்து இங்கே எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த NH இருக்கு இல்லைங்களா, இந்த NH NH வந்து இங்கே எழுதிக்கிறோம். இதை எழுதிட்டு இது வந்து H2Oட ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த H வந்து ஃபார்ம் ஆகிடுது. ப்ளஸ் நம்ம H2O இருக்கு இல்லையா, இந்த O அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இங்கே நடுவில் இருக்க இந்த எண்ணெய் மட்டும் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடுது. ஸோ இதனால தான் வந்து ஒரு சால்சிலிக் ஹைட்ரேட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லலாம், இது ஆர்த்தோ பொசிஷன் இருக்கா, ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைட் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. ஆமாம், அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனாலில் நம்ம வந்து ஒரு அசிட்டிக் ஹானைட்ரோட வந்து ரியாக்ட் பண்ணுறோம். அசிட்டிக் ஹானைட்ரோட ரியாக்ட் பண்ணும்போது வந்து ஃபெனிலி அசிடேட் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த H பதிலாக நமக்கு வந்து இந்த CO இந்த டபுள் பாண்ட் O இங்கே 2 O இருக்கு இல்லையா, ஸோ இந்த டபுள் பாண்ட் OCH3 வந்து அட்டாச் ஆகிட்டு வந்து நமக்கு அசிட்டிக் ஹானைட்ரேட் கிடைக்குது. இது வந்து நமக்கு அம்மோனியம் குளோரைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராக்சி அசிட்டோஃபீனால் வந்து கிடைக்குது. எப்படி இந்த ஹைட்ராக்சி அசிட்டோஃபீனால் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனால் இருக்குல்ல, இந்த ஃபீனாலோட இந்த COOH3 கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஓ இருக்க இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து OH அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து டபுளாக ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஃபீனாலாக ஃபார்ம் ஆகிட்டு இந்த வந்து ஆர்த்தோலியும் பைண்ட் ஆகிருக்கும், பேராலையும் பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஆர்த்தோ இது பேரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால் ஓ இது பி ஹைட்ராக்சி அசிட்டோஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ரியாக்ஷன் வித் பென்சைனோடியம் குளோரைட். இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபீனால்ஸ் கப்பிள்ஸ் இன் பென்சைனோடியம் குளோரைடை கூட கப்பிள் ஆகிடும். அதாவது ஒன்றா இருக்காது, ரெண்டாக மாறிடும். மாறிட்டு அல்கைல் சொல்யூஷனில் வந்து நமக்கு வந்து பேரா ஹைட்ராக்சோ பென்சைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டையா வந்து ஃபார்ம் ஆகும். அந்தோட ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடோட அந்த ஃபீனால் வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு NaOH+H+ஓட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ இந்த ரெண்டு பென்சினும் அட்டாச் ஆகிடும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் N2 இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு N நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும், அதை வச்சு இதை அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்டு இந்த CL வந்து தனியாக எவாப்ரேட்டர், இந்த HCLும் தனியாக ஃபார்ம் ஆகி எவாப்ரேட்டர் தான். ஸோ இந்த OH வந்து நமக்கு வந்து கிடைக்குது. OH கிடைச்சதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரா பொசிஷனில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1
இது வந்து ஆர்த்தோ, இது தான் இது மெட்டா, இது தானே பேரா, இதுக்கும் இதே தான் பேரா. ஸோ அதனால் பேரா பொசிஷனில் கிடைக்கிறனால பி ஹைட்ராக்சி ஹைட்ராக்சோ பென்சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ரியாக்ஷன் வித் பெத்தாலிக் ஹானைட்ரைட். பெத்தாலிக் ஹானைட்ரோட ரியாக்ட் ஆகும்போது ஃபீனால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிடைக்கும் போது என்னன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நமக்கு பெத்தாலிக் ஹானைட்ரைடோட ரியாக்ட் ஃபீனால் ரியாக்ட் ஆச்சு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபினாப்தலின் சொல்யூஷன் தான் வந்து கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ரெண்டு ஃபீனால், இது வந்து பெத்தாலிக் ஹானைட்ரைட்னு சொல்லுவோம். இது நிறையா ரியாக்ஷனில் பார்த்துருப்போம். ஸோ இது இது இந்த ரெண்டு ஃபீனால் ப்ளஸ் ஒரு பெத்தாலிக் ஹானைட்ரைட் வந்து ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓஹெச் இந்த பென்சின் அப்படியே தான் இருக்கும், இந்த ஓஹெச் பென்சின் அப்படியே தான் இருக்கும். இந்த ஹெச் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் இருக்க இடத்துல வந்து நம் இது எப்பயுமே நார்மலாக இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது தான் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, இப்போலாம் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த சி கூட வந்து பேர் ஆகிக்கும், சி கூட பேர் ஆகிட்டு என்ன நடக்கணும்னா அதே தான் பென்சின் சி இங்கே சிங்கிள் பவுண்டுவோ இங்கே சி டபுள் பவுண்டுவோ கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஃபினாப்திலினோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து எப்போ படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம்லேயே வந்து நம்ம வந்து அனலைசிஸில் வந்து ஃபினாப்திலினோட டயக்ராம் படிச்சிருப்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சுருந்தா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இதுதான் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸியான ரியாக்ஷன். அடுத்த ரியாக்ஷன் வித் ஃபார்மால்டிகைட். ஃபீனால் வந்து ஃபார்மால்டிகைடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபீனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அல்கைல் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபார்மால்டிகைட் வந்து அல்கைல் சொல்யூஷன் ஃபார்மால்டிகைட் தான் அது கூட ரியாக்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபென்சிலி ஆல்கஹால் வந்து கிடைக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இதுதான் ஒரு ஃபீனால், இது வந்து ஒரு ஃபார்மால்டிகைட் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது ஃபார்மால்டிகைட். இது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் என்ஏஓஹெச்சோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சி ரெண்டு ஹெச் இருக்கனால சி ஹெச் டூ, இந்த ஓ இங்கே இருக்க ஹெச், ஸோ இங்கே ஓஹெச் சி ஹெச் டூ ஓஹெச் கிடைச்சிருது. ப்ளஸ் இது வந்து ஆர்த்தோலியும் கிடைக்கலாம், அதே மெட் இது வந்து ஒரு பேராலையும் கிடைக்கலாம். ஸோ ஆர்த்தோ பேரா, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஹைட்ரோபென்சைனிலி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது, ஹைட்ரோபென்சைனி ஆல்கஹால் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்லைட்ஸ் ஃபீனால் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், யூசஸோட ஃபீனால் பேக்லைட்ஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்காக ஃபீனால் யூஸ் ஆகுது. பேக்லைட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த வலையில் பிளாஸ்டிக் வலையிலாம் சொல்லுவோம், அதுக்காக வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபீனால்ஸ் அண்டர்கோ ஆக்சிடேஷன் வித் ஏர் ஆர் குளோமரிக் ஆசிட் டு ஃபார்ம் பேராபென்சிலினிக் குளோரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபீனால் வந்து ரியாக்ட் ஆகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சிஆர்ஓ த்ரீ இல்லைனா ஓ2 கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓ இருக்கு இல்லைங்களா இந்த ஓ2 இது சிஆர்ஓ3 அப்படின்னு சொல்லலாம், ஓ2 நம்ம ஓ2 நம்ம வந்து எடுத்துக்கோம். ஓ2 கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த பக்கம் ஒரு ஓ இந்த பக்கம் ஒரு ஓ ஃபார்ம் ஆகிடுது. இது வந்து பேரா பொசிஷன் அப்படிங்கிறதுனால இது பேராபென்சிலினிக் குளோரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாமாங்க. அடுத்த ரியாக்ஷன் பேர் பார்த்திங்கன்னா கேட்டலிக் ஹைட்ரோஜினேஷன். கேட்டலிக் ஹைட்ரோஜினேஷனில் இந்த ஃபீனால் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டலிக் ஹைட்ரோஜினேஷன் ஃபீனால் மேலே நடக்கும் போது நமக்கு வந்து சைக்ளோஹெக்சைன் வந்து கிடைக்குது. சைக்ளோஹெக்சைனில் வந்து நம்ம எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பர் அண்ட் ஹைட்ரஜன் வந்து நம்ம ஃபீனால்குள்ளே பாஸ் பண்ணும்போது ஒரு நிக்கல் கிரஷ்லேயே வந்து 160°C கிடைக்கும். ஸோ அப்போ தான் அந்த சைக்ளோஹெக்சைன் கிடைக்குது. ஸோ இது ஒரு ஃபீனால் ரியாக்ஷன். இது வந்து 3H2O ரியாக்ட் ஆகும்போது எண்ணெய் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எண்ணெய் அட் 160°C நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு சைக்ளோஹெக்சைன் வந்து கிடைச்சிருது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி முடிச்சாச்சு. இதை வந்து தயவுசெய்து ஒரே ஒரு தடவையாவது நோட்டில் எழுதி பார்த்துருங்க, அப்போ தான் ஜஸ்ட் கொஞ்சமாவது புரியும். ஸோ இந்த 2 marks வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபினால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அது நல்லா படிச்சுக்கோங்க. லைக் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு பேர் பார்த்து நான் இப்போ சொல்ல போகிறேன், அதை நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்ச பக்கத்தில் ஒரு நோட் இருந்தால் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஈஸ்டர், இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் பவுமேன் ரியாக்ஷன். அதே மாதிரி ரீமன் டீமர் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோரோ ப்ரோபமின் அடிஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஃபினால். அடுத்து அதே மாதிரி கோபல்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கோபல்ட் ஸ்வாச்மேட் ரியாக்ஷன். இந்த அனதர் பேர் தான் கொடுத்து நிறைய டைம்ஸ் கொஷனில் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போஸ் நீங்கள் என்னோட கிளாஸ் 1, கிளாஸ் 2 ஃபினால்ஸ் வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா லைக் அதே மாதிரி யூனிட் 4 கண்டிப்பாக 10 marks வரும் அந்த வீடியோ, பிரேஸ் ஸ்ட்ரெயின் தியரி, சாக்மோர் தியரி வீடியோஸ் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி அதில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.